ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகிழ் ஃபுட்ஸ். நம்மளோட சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வெந்தய விதைகளில் ஏராளமான ஊட்டச்சத்துக்களும் நார் சத்துக்களும் நிறைஞ்சிருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும். ஆனால் வெந்தயக்கீரையை நாம் பெருசாக கண்டுக்கிறதே இல்லை. ஆனால் அது நம்மளோட உடலில் ஏற்படும் பல முக்கியமான பிரச்சனைகளை தீர்த்து வைக்குது. அது பற்றி இன்னைக்கான பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வெந்தயக்கீரை நீரிழிவு நோயாளிகளுக்கு மிகவும் நன்மை அளிக்கக்கூடியது. இதோட ஹைப்போகிளைசமிக் பண்புகள் ரத்தத்தில் உள்ள குளுக்கோஸை மேம்படுத்துறதுலையும் குளுக்கோஸ் அளவை குறைக்கவும் பயன்படுது. வெந்தய இலையில உள்ள நார் சத்துக்கள் உணவில் உள்ள கார்போஹைட்ரேட் மற்றும் சக்கர சத்தை மெதுவாக உறிஞ்சுகின்றன. இதனால டயபெட்டிஸ் நோயை கட்டுப்பாட்டில் வைக்க முடியுது. சர்க்கரை நோய் உள்ளவர்கள் வாரத்திற்கு 2 நாட்களாவது இந்த வெந்தயக்கீரையை எடுத்துக்கோங்க. அதோட வெந்தயத்தையும் ஊற வச்சு 1 இன்ச் அளவுக்கு முளைக்கட்டை வச்சு வெறும் வயிற்றுல சாப்பிடுங்க. 1 இன்ச் அளவுக்கு முளைக்கட்டினதுக்கு அப்புறம் சாப்பிட்டோம் அப்படின்னா கசப்பே இருக்காது, கொஞ்சம் இனிப்பு சுவையோட தான் இருக்கும். பாலூட்டும் தாய்மார்களுக்கு பால் சுரப்பு அதிகரிக்க செய்யுது. வெந்தய விதைகள் மற்றும் இலைகள் ரெண்டுமே பால் உற்பத்தியை தூண்டுவதற்கான சிறந்த ஒன்னா செயல்படுது. வெந்தய மூலிகை டீ தாய்மார்களுக்கு மார்பக பால் உற்பத்தியை மேம்படுத்துறதுக்கு பயன்படுது. ஆரம்ப கால பிரசவ காலத்துல குழந்தையோட எடை கணிசமா உயர்வதற்கும் இந்த வெந்தயக்கீரை உதவி செய்யுது. வெந்தயக்கீரைக்கு கொலஸ்ட்ரால குறைக்கும் சக்தி இருக்கு. இதுல நீர்ல கரையக்கூடிய நார் சத்துக்கள் அதிக அளவுல இருக்கு. இது செரிமானத்தை அதிகரிச்சு கொலஸ்ட்ரால் அளவு மற்றும் பித்த அமிலங்களோட சுரப்பை குறைக்குது. இது உங்க ரத்தத்துல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்போட அளவை குறைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவி செய்யும். இந்த கெட்ட கொழுப்புகள் ரத்த குழாய்களை படிஞ்சு அடைப்பை ஏற்படுத்தி இதய நோய்கள் மற்றும் பக்கவாதம் ஏற்பட காரணமா அமையுது. வெந்தயக்கீரையில ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் இதயத்தை பாதுகாக்கும் பொருட்கள் இருக்கு. இது ஒட்டுமொத்த இதய ஆரோக்கியத்திற்கு ரொம்ப ரொம்ப உதவி செய்யுது. இது ரத்த அடர்த்திய மெல்லியதாக்கி ரத்தம் உறையறத தடுக்குது. இதயம், நுரையீரல் மற்றும் மூளைக்கு ரத்த ஓட்டம் தடை இல்லாமல் செல்றதுக்கு உதவி செய்யுது. வெந்தயக்கீரை ரத்த அழுத்தத்தை குறைக்குது. ரத்தம் உறைதல், கொழுப்பு தேங்காம பாத்துக்கிறது, ரத்தத்தோட சர்க்கரை அளவை கட்டுக்குள்ள வச்சிருக்கிறது ஆகிய அனைத்தும் செய்யும் ஒரே ஒரு அதிசயம் அப்படின்னு கூட இந்த வெந்தயக்கீரையை நம்மளால சொல்ல முடியும். வெந்தயக்கீரையில ஏராளமாக நீரில் கரையக்கூடிய நார் சத்துக்கள் இருக்கு. இது குடல்ல உள்ள தண்ணீரை உறிஞ்சி சீரண சக்தியை மேம்படுத்தி மலம் கழித்தலை எளிதாக்குது. பொதுவாகவே எல்லா வகையான வியாதிகளுமே அஜீர்ண கோளாறு மற்றும் மலச்சிக்கலால் மட்டுமே உருவாகுது. அதை சரி செஞ்சுட்டோம் அப்படின்னாலே மற்ற உள்ளுறுப்புகள் எல்லாமே சீரா இயங்க ஆரம்பிச்சிரும். இதே மாதிரி வேறொரு தகவலோட அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.